மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபால். இதில் வந்து ஒரு விஷயம் நல்லா நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா, நம்முடைய ஹிந்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யானை போன்றவர்கள். நம்மளாம் கோயிலுக்கு வெளிங்கிற யானை மாதிரி நம்முடைய பலம் என்ன அப்படின்னா அந்த யானைக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி ஹிந்துக்களுடைய பலம் என்னன்னு சொல்லி நம்ம ஹிந்துக்களுக்கு சும்மா தெரிய மாட்டேங்குது. அதுக்கு மேலே கிராம பார்த்தீங்களா, அந்த பாகன் அவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரிவினவாத சக்திகள் மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மாதிரியும் எப்படி அந்த அங்குசத்தை வைத்து கொண்டு அந்த பாகன் அந்த யானையை அடக்கிறானோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஹிந்து சமூகத்தை வந்து ஏதோ ஒரு காரணங்களாக வந்து அவங்க ஒடுக்கி கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு இந்த அதிகாரம் வந்து மிக அளவு பெரிய அளவு துணை போகுது என்பது யாராலும் வந்து மறுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இது காரணம் வந்து என்ன தெரியுமா, இதுக்கு வந்து கிறிஸ்தவர்களோ இல்லை வந்து இஸ்லாமியர்களோ இல்லை வேறு சிவப்பிற அமைப்பு சேர்ந்தாலும் யாருமே கிடையாது. இதுக்கு யார் காரணமாக இருக்கானா, நம்ம தான் வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய சொத்து சுகம், அவனுடைய செல்வாக்கு, அவன் தன் பிள்ளைகளை வந்து உயர்த்தி கொள்வது, இதுக்கு வந்து அவன் யாரை நம்பியிருக்கான் அப்படின்னா, நமக்கு டோட்டலாக வந்து எதிராக அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பையோ ஒரு கட்சியோ ஒரு அமைப்பையோ ஒரு சங்கத்தையோ தான் நம்பி அவன் வண்டி ஓடிட்டுருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஹிந்து சமுதாயத்துக்கு அவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகன்றனா. இதில் வந்து இந்த என்ன அப்படின்னா, நடுநிலையங்க ஹிந்துக்கள் என்ற பெயரில் சில பேர் போலி ஹிந்துவாதம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் நம்மளால் வந்து தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஹிந்துக்கள், நல்ல உணர்வுள்ள மான உள்ள ஹிந்துக்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கிறாங்க. ஆனால் நினச்சிருக்கேன், ஆனால் ஒன்னெல்லாம் கவனிச்சிங்க, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்குல காட்டில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. ஆக நிச்சயமாக ஒரு நாள் வந்து வெடிச்சு செதறப்போகுது. அன்னைக்கு வந்து இந்த பிரீனவா சக்திகள் இந்த குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எதிர்க்கூடிய அத்தனை திராவிடர்கள் குறிப்பாக வந்து இந்த மதமாத்திர கும்பல் இவங்க எல்லாரையும் வந்து என்ன மிகப்பெரிய அளவில் வந்து இது ஒரு நாள் வந்து மிகப்பெரிய சுனாமியாக சுருட்டி போகலன்னா நீங்கள் என்னான்னு பார்த்துங்க. இது ஏன் நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் வந்து நம்ம மேலே வந்து பட்டால் கூட நாம் வந்து குற்றமற்ற அப்படிச்சு நம்ம நிரூபிக்கலாம். ஆனால் எல்லா வகையிலும் நீங்கள் பாருங்கள், இந்த மோகன் சி லாசர் சார் அவராக இருக்கட்டும், இந்த எஸ்ரா சர்குணம் அவராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா, ஹிந்துக்கள் அப்படின்னாலும் இவங்கெல்லாம் ஒரு இழிச்ச வாயம் மாதிரி தெரியுது. மோகன் சி லாசர் என்ன சொல்கிறாரு, எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா என்ன நாலு, ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, அதாவது வந்து நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இவர்கள் வந்து ஒரு நம்ம வந்து யாருக்கும் வந்து எதிரி கிடையாது, அதனால தெரிஞ்சுங்க சரியா. நம்முடைய வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்கள் வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்க. நாம் வந்து எந்த ஒரு கிறிஸ்தவருக்கு நாம் எதிரி கிடையாது, நாம் இஸ்லாமியர்கள் எதிரி கிடையாது, யாருக்கு நாம் எதிரி கிடையாது. ஆனால் அந்த போலி கிறிஸ்தவர்கள், இந்த போலி இஸ்லாமியர்கள் பற்றிலாம் அந்த குறிப்பாக அந்த மதமாற்ற கூடிய ஏஜென்ட்ஸ்கள் ஏஜென்சி இருக்காங்க பாருங்க, இவங்கள தான் நம்ம எதிர்க்கிறோம் தவிர உண்மையான கிறிஸ்தீனியோ இல்லை உண்மையான இஸ்லாமியோ நம்ம எதிர்க்கலை. இப்போ ஒரு இயேசு கோயிலுக்கு போகிறோம், நாம் கும்பிட்றது இல்லையா, ஏன்னா வந்து ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவை கும்பிட்றோம், மாரியம்மனை கும்பிட்றோம், விநாயகரை கும்பிட்றோம் அப்படிங்கும்போது, இன்னொரு இயேசுநாதரே ஒரு அல்லாவே கையெழுத்து கும்பிட்டு மனசு நினச்ச போகிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, போலியாக பேசக்கூடிய கிறிஸ்தவர் என்ன சொல்கிறான், அதாவது உன்னுடைய குலதெய்வம் சாத்தாங்க, நீ வந்து உன் சாமிக்கு படைக்கிற அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ இதை வந்து சிந்திக்க வேண்டியது யார், ஹிந்துக்கள் தான். ஆக வந்து இந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் தெல்ல தெளிவாக ஒரு சரியான இது எடுங்க. இன்னொரு குறிப்பான விஷயம் வந்து என்ன சொன்னால், இந்த தலித் அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக வந்து அவர்கள் தான் குறிப்பாக வந்து பட்டியல மக்களாக இருக்கட்டும் இல்லை ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்து மதத்தில் தீண்டாமல் இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து கொடுத்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதம் மாற்றும் ஏஜென்ட்டுக்கான வேலைகளை பூரா அவங்க தான் பார்க்குறாங்க, வேறு யாரும் பார்க்குறது கிடையாது. அப்போ அந்த மக்கள்கிட்ட போய், அந்த அப்பாவி மக்கள்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி 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 என்ன பண்ணிடுறான், அவங்க மைண்டையே அவன் மாற்றிடுறான். இன்னொரு நான் தெளிவாக கேட்குறேன், அப்படி வைக்கும் போது அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்பேத்கருடைய புகைப்படத்தை வந்து காட்டுறாங்க. அம்பேத்கர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிருக்கார். அந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது அவர் கிறிஸ்டாண்டை பற்றி பேசியிருக்காரா, இஸ்லாமை பற்றி பேசியிருக்காரா, அப்பேற்பட்ட அம்பேத்கர் அவர்கள் கூட வந்து கிறிஸ்டாண்டுக்கு மாறல, இஸ்லாமுக்கும் மாறல, எதுக்கு மாறினார், புத்திஸ்ட்டுக்கு, அதாவது வந்து என்ன அப்படின்னா புத்த மதத்துக்கு வந்து மாறினார் சரிங்களா. ஏன்னா இந்தியாவில் தோன்றிய ஒரு மதத்தில் தான் அவர் மாறினாரே தவிர, வெளியே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வந்தேறு மதத்துக்கு அவர் ஒரு துளி மாறவும் இல்லை, அதை பற்றி அவர் வந்து ஆதரவாக எங்கேயும் பேசியதும் கிடையாது. ஆக அப்போ அவருடைய நோக்கம் வந்து என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் குரல்கள் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் சித்தாந்தங்கள் வந்து வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு போக வேண்டும் என்பதும் அவர் சித்தாந்தமாக இருந்தது. ஆக இந்தியாவில் தோன்றிய அத்தனை தேச தலைவர்களும், நம்முடைய இந்தியாவில் குறிப்பாக தமிழத்தில் இருக்கக்கூடிய மிக போற்றுதலுக்குரிய நம்முடைய தலைவர்களையும் வந்து இவன் வந்து சாதி தலைவராக வந்து உத்தரவு குத்திட்டான்.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து தேவன் சொல்லிட்டு சாதியின் பேரை வச்சு அழைச்சி விட்டாங்க. அடுத்து காமராஜரை பார்த்தீங்கன்னா நாடார்னு சொல்லி அழைச்சி விட்டாங்க. இவர்களெல்லாம் சாதி தலைவராக மாற்றியது இந்த திராவிடர்கள் தான். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தலைவர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சமத்துவ பெரியார், அது இது இப்படி இப்படி என கொண்டு வந்து மக்களினுடைய மூளையை மலுங்கடித்து கொண்டு விட்டார்கள். ஆக நிச்சயமாக இந்த போலி மதமாற்றம், இந்த போலி திராவிடம், இந்த போலி தமிழ் தேசியம் இவைகள்லாம் நிச்சயமாக கருவறுக்கப்பட வேண்டும். இவைகள் கருவறுக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த நாடு நல்லதை நோக்கி நடைபயணம் செய்யும் என்பது மட்டுமில்லாமல் ஒரு மாரத்தான் போல ஓடவும் செய்யும் என்று உங்களுக்கு நான் மிகுந்த பணிவன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அருமை நண்பர்களே, தயவு செய்து நாம் இந்துக்கள் யாருக்கும் எதிரில்லை, நமக்கு யாரும் எதிரில்லை, நமக்கு அரவணை செல்லக்கூடிய தலைவர்கள் தான் நமக்கு தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கையெடுத்து கொண்டு மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அவருடன் நாம் விழிப்பாக இருப்போம். நம்முடைய எதிர்கால சந்தையினுடைய, நம்முடைய இந்தியாவினுடைய பல கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் போற்றி பாதுகாப்போம் என்று உங்களை இருக்கிறம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.